ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு சூப்பரான குருமா சப்பாத்திக்கு சரவண பவன் ஹோட்டலில் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி குருமா எப்படி நம்ம வீட்டில் அதே டேஸ்ட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் என்ன நம்ம வீட்டில் செஞ்சாலும் அந்த டேஸ்ட்டுக்கு வர்றதில் அதில் என்ன சீக்ரெட்டான பொருள் அரைச்சி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க குயிக்காக பார்த்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் அரை இன்ச் பட்டை கொஞ்சமாக கல்பாசு ஒரே ஒரு கிராம்பு ஒரு சின்ன பிரியாணி எல்லாம் எடுத்துகிட்டு அதை நெய்லேயே எப்படியே வச்சுட்டிங்கன்னா வாசனை நல்லா வரட்டும் கொஞ்சமாக மட்டும் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்மெல் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு காட்டம்லர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எந்த காயினாலும் போடலாங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பட்டாணி நீங்கள் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் நூக்கல் நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இந்த மூணு காய் மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாங்க அதுக்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு அஞ்சு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க மறந்துடாதீங்க ஊற வச்சு அரைச்சாதான் நைஸாக இருக்கும் ரெண்டு விசில் வந்தாச்சு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க ஆனால் குழஞ்சிடக்கூடாது ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் நம்ம குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா காய் நிறையா சேர்க்கணுங்க ஹோட்டலில் பாருங்கள் நிறையா சேர்த்துருப்பாங்க இது நம்ம சத்தும் கூட அதனால் காய் நிறையா சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா அது இப்போ இதில் சேர்த்துறலாம் கசகசாவும் முந்திரியும் இது வந்து ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இது மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சி வைத்துணுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம வீட்டில் செய்கிற குருமா மாதிரி தான் இருக்கும் ஸோ கசகசாப்பை ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற போட்டு செய்யுங்க இப்போ இந்த ரெண்டு தேங்காய் சில்லையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துறலாம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் ஸ்டவ் நான் ஆன் பண்ணலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம் இந்த குருமாக்குன்னு உப்பு போடுற இல்லையா நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒயிட் கலரில் இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் பியூர் ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா நான் அடுத்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க உப்பும் சேர்த்தாச்சு இதில் வந்து காய் இருக்கு இல்லையா அந்த காயை கொஞ்சமாக எடுத்து அதை என்ன பண்ணிக்கிறனும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இதில் சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்களேன் கேரட்லாம் போட்டு நான் அரைச்சனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை மட்டும் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க வேக வச்சு அரைச்சிக்கணுங்க கொதி வரவுமே இறக்கிடலாம் ஒரு கொதி வரவும் இறக்கிடுங்க ரொம்ப கொதிக்க விட்டிங்க திரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய்ய மேதால் சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா பவன் ஹோட்டலில் கிடைக்கிற அதே குருமா உங்க வீட்லயும் ரெடி ஆயிருங்க சரவணபவன் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை பவுலுக்கும் ட்ரான்ஸ்பேட் பண்ணியாச்சு பாருங்களேன் வாவ் அட்டகாசமா இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்